நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க மேல நம்பிக்கை வைங்க அத்த, சீக்கிரமா நம்ம அஸ்வின் எங்க இருக்காருன்னு நான் கண்டுபிடிப்பேன். அஸ்வின் எங்க இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் நான் நிம்மதியா தூங்க மாட்டேன். ஸ்ருதி, ஸ்ருதி, டோன்ட் வரி. யூ நோ, சித்தியன் அம்மா மேனேஜ் பண்ணிட்டே இல்லையா? கீப் அ பேக் டு வர்க், ஓகே? நான் போய் ஷாமா அம்மா என்ன பண்றாருன்னு பாக்குறேன். அனல் சை, அவர் லேப்ல ஒர்க் பண்றாரா இல்லையான்னு பாக்குறேன். அது வரைக்கும் நீங்க போய் வெயிட் பண்ணுங்க, ஓகே? வெயிட் பண்ணுங்க, ஓகே? சரி. சுதி, சீக்கிரமா லேப்டாப் ஆன் பண்ணுங்க சுதி, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். அண்ணா கிரிஷ், அப்படி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? சுதி, நம்ம மாமா ரூம்ல ஒரு சின்ன கேமராவை ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன? ஒருவேளை அவர் அதை பார்த்துட்டா? ஓ நோ சுதி, ரிலாக்ஸ், டோன்ட் வரி. இது ரொம்ப சின்ன கேமரா, டைனி டைனி, ஓகே? எங்கிருந்து அங்க பாருங்க, லுக். ஸ்ருதி, தேங்க் காட் ஸ்ருதி, நான் ரொம்ப ஸ்மார்ட்டா கேமராவை ஃபிட் பண்ணிட்டேன். எல்லாம் ரொம்ப கிளியரா தெரியுது. இங்க பாருங்க, இதை நீங்க ஜூம் கூட பண்ணலாம். எஸ் எஸ், கம் ஆன், டைப் பண்ணுங்க. மாமா இதை டைப் பண்றாரு. நான் இதில் நோட் பண்ணிக்கிறேன். ஹாய், ஸ்ருதி.
கிடைச்சிருச்சு. பை பை. ஐ லவ் யூ ஸ்ருதி. ஸ்ருதி, இது பாஸ்பர். ஸ்ருதி, வாட் இஸ் இட்? ஐ லவ் யூ ஸ்ருதி. வாட் டைப் பாஸ்வேர்ட் திஸ் இஸ்? சொல்லுங்க ஸ்ருதி, வாட் இஸ் இட்? Enter voice authentication. I love you, Shruti. Password accepted. சித்தி கரெக்டா இப்பதான் வரணுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்பிள, சித்தி கரெக்டா இப்பதான் வரணுமா? மாப்பிள, அஸ்வின் தம்பி உங்களுக்காக என்ன கிஃப்ட் அனுப்பியிருக்காரு? இதோ அத்த, இந்த வாட்சும் அப்புறம் இந்த துணியும். என் சார்பா என்னால முடிஞ்ச இன்வெஸ்டிகேஷன் நான் பண்ணிதான் ஆகணும். அஸ்வினை யாரோ எங்கேயோ கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அஸ்வினால எப்படி இந்த கிஃப்ட் அனுப்ப முடியும்? இது கண்டிப்பா அந்த கிட்னாப்பர்ஸோட வேலையா தான் இருக்கணும். இந்த கிஃப்ட் மூலமா தான் எனக்கு ஏதாவது ஒரு ஹிண்ட் கிடைக்கும்னு எனக்கு தோணுதா? இல்ல, சும்மாதான். அஸ்வின் தம்பி யார் யாருக்கு என்னென்ன கிஃப்ட் அனுப்பியிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதான் ஃபர்ஸ்ட் உங்களோட கிஃப்ட பாத்துட்டு போலான்னு வந்தேன். நான் இதை ஒரு தடவை பாக்கலாமா? கண்டிப்பா, இந்தாங்க. உண்மையிலேயே இது ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? ஆமா, இது என்ன? வாட்ச். இந்த பாக்ஸும் பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, தேங்க் யூ. ஹலோ, ஹாய், பாய் பாய். ஸ்ருதி, வாட் இட் ஜஸ்ட் ஹேப்பன்? இது இதெல்லாம் என்ன ஸ்ருதி? மாமாவோட பாஸ்வேர்ட். ஐ லவ் யூ ஸ்ருதி. ஏன் அதை வச்சாரு? கிரிஷ், இதை பத்தி எதுவும் பேச நான் தயாரா இல்ல. அவர் என்கிட்ட பழகுற விதம், பேசுற விதம், இது எல்லாம் அக்காக்காக தான் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் உண்மையான தெரிஞ்சோ நான் யார்கிட்ட சொல்றது? அவர் என்கிட்ட நெருங்கி வர முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. Disgusting. Just disgusting. ஸ்ருதி, போதும். என்னால இதுக்கு மேல இதை தாங்கிக்க முடியாது. முடியவும் முடியாது. This is too much. இப்பவே போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். அப்புறம் மாமாவை அரெஸ்ட் பண்ணலாம். ஸ்ருதி, இந்த வீட்டுல இவ்வளவு மோசமான ஒருத்தரை இருக்கவே விடக்கூடாது. விடவே கூடாது. வேணா கிருஷ்ண, நில்லுங்க. உங்க உணர்வுகளை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க,
என்ன விடு, இந்த உலகத்துல ஷாம அதிகமா யாராலையும் வெறுக்க முடியாது. என்னோட வாழ்க்கையில எனக்கும் அஸ்வினுக்கும் நடுவுல எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கோ அது எல்லாத்துக்கும் காரணம் ஷாம் தான். அதனால ஷாம் பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரியணும் தான் நானும் நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி அஸ்வினை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாம அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒரே வழி அந்த பென்ட்ரைவ் திறக்கிறது. அதுக்காக நமக்கு பாஸ்வேர்ட் வேணும். அதுவும் மாமாவோட குரல்ல. அந்த பாஸ்வேர்டு அவர் குரல்ல இருந்து எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு இது பிடிக்காதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா அவர்கிட்ட நான் நெருங்கி போகணும். அந்த ஐ லவ் யூங்கிற வார்த்தையை சொல்ல வைக்கணும். அந்த மல்லிகைப்பூ ஸ்மெல்லுனால நான் சீக்கிரமா கிளம்பிட்டேன், சாரி. எனக்கு மல்லிகைப்பூ ஆயில் ஸ்மெல் எதுவுமே செட் ஆகாது. அந்த ஸ்மெல் எதையும் என்னால தாங்கிக்க முடியாது பிரியா. பரவாயில்ல அஜய், எதுக்கு போய் ஏன் சாரி எல்லாம் சொல்றீங்க? சொல்லப்போனா நான் தான் உங்களுக்கு சாரி சொல்லணும். ப்ராமிஸா சொல்றேன் அஜய், இனிமே நான் மல்லிகைப்பூ எப்பவுமே வச்சுக்கவே மாட்டேன். சொல்றேன் பிரியா, பரவாயில்ல விட. சரி பிரியா, நான் உனக்கு எதுக்காக கால் பண்ணேன்னா, இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்கு. ரீசெண்ட் டேஸ் நிறைய பார்ட்டிஸ் அதிகமாயிடுச்சுங்கிறது எனக்கும் தெரியும், பட் இந்த பார்ட்டி கப்பிள்ஸ்க்கு மட்டும்தான். இது என்னுடைய பிசினஸ் அசோசியேட்டோடைய அனிவர்சரி. அதனால நீயும் வந்தனா? ஆ, கண்டிப்பா நானும் வரேன். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம், டைமுக்கு நான் ரெடி ஆயிடுறேங்க. பெர்ஃபெக்ட். ஷாப் 8 மணிக்கு நான் உனக்கு வண்டி அனுப்பிடுறேன், நீ வந்துடுற சரியா? ஓகே ஓகேங்க, பாய். அத்தை எனக்கு எத்தனையோ ஐடியா கொடுத்தாங்க, ஆனா ஒரு ஐடியா கூட வேலை செய்யவே இல்லை. இந்த தடவை அத்தை கிட்ட எதுவும் சொல்லாம நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். அடா, இது ரொம்ப நல்லா இருக்கு. இத மட்டும் இன்னைக்கு நான் பார்த்துக்கு. இந்த கடையும் வீட்டு பக்கத்துல தான் இருக்கு, ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கும். ராணியம்மா, இதோ நான் கீழே வரப்போறேன். சரி. ஸ்ருதி, என்னாச்சு ஸ்ருதி? ஏதாவது பிரச்சனையா? இதுக்கு மேல தாங்கிக்க முடியாது. பொறுத்ததெல்லாம் போதும், தாங்கிக்கிட்டதெல்லாம் போதும்.
இதுக்கு மேல எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஸ்ருதி, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? நீங்க அழறதை என்னால பார்க்க முடியாது ஸ்ருதி. அப்புறம் என்னதான் நடந்தது? அவரை கிட்னாப் பண்ணது யாரு? அவங்களுக்கு என்னதான் வேணும்? இப்படி கிஃப்ட்ஸ் அனுப்புனா அதுக்கு என்ன அர்த்தம்? அஸ்வின் தான் எனக்காக எந்த கிஃப்ட்ஸ் அனுப்புனதே இல்லல. ஒரு நிமிஷம் கூட இந்த விஷயத்துல நான் நம்பவே முடியல. அவர் எனக்கு எந்த நல்லதும் பண்ண மாட்டாரு. அது மட்டும் இல்லாம எத்தனை பேர் இருந்தோ நான் தனியா தானே இருக்கேன். இல்ல ஸ்ருதி, இதுக்கு முன்னாடியும் நீங்க தனி மனுஷி இல்ல, இப்பவும் இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. நான் தான் இருக்கேன்ல, எப்பவும் உங்களுக்கு துணையா இருப்பேன். எப்பவுமே தனி ஆள் தான். எனக்கு துணை யாருமே கிடையாது. உண்மைய பேசுற ஆளுங்க யாருமே கூட இல்ல. என்ன புரிஞ்சுக்கிறவங்களும் யாரும் இல்ல. சொல்லுங்க, அந்த பேரை சொல்லுங்க. இனி எப்பவும் இந்த மாதிரி சொல்லாதீங்க. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்க எப்பவும் தனி மனுஷி கிடையாது. அன்னைக்கு நீங்க என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க, அது உண்மைதானா ஷாம்? அஸ்வின் எனக்கு வேதனையை மட்டும்தான் கொடுத்தாரு, ஆனா நீங்க? அதெல்லாம் உண்மைதான். ஆரம்பத்தில இருந்தே நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்பவுமே முழு மனசா உங்களை நான் காதலிச்சிருக்கேன். என் காதலை நீங்க புரிஞ்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இது எல்லாம் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் என்னை தனியா இருக்க விடுங்க. இதை பத்தியெல்லாம் நான் கொஞ்சம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னத நல்லா யோசிங்க ஸ்ருதி, ரொம்ப நல்லா யோசிங்க. எவ்வளவு வேணும்னாலும் யோசிங்க. என்ன பத்தி, அப்புறம் நம்ம ரெண்டு பேரை பத்தி. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கட்டும், நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேங்கிறத மட்டும் உண்மை ஸ்ருதி. நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எப்பவுமே தனி மனுஷின்னு நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டாம் ஸ்ருதி.